வந்தால் முடியும் தோழா. அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு என்று உரிமை தேடி ஓடி வரும் ஒரு புரட்சல நம்பிக்கை நமக்கு கற்பிக்கிறேன். எங்கே ஊடகம் இருக்கிறதோ அதற்கு அருகிலே ஒரு அறிவு எடுத்து தங்கினர். ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் 10,000 புத்தகங்கள் படிக்க வேண்டும் என்கிறார் ஐயா இறைவன். சீன பழமொழி ஒன்று உண்டு, ஒரு மட்டால் தனம் உலகத்தில் எதுவும் கிடையாது. படிச்சு அப்படியே ஒப்பிச்சு அப்படியே படிச்சு தாங்க வாங்கியிருக்கிறது பேர் அறிவா. அது அறிவா. சாருக்குன்னு ஒரு தம்பி, கருவறை சேர்ந்த தம்பி சாருக்கு ஒரு மைக்ரோ விண்கலத்தை, சின்ன விண்கலத்தை 60 கிராம் தயாரிச்சிருக்க. அமெரிக்கா அவனை கூட்டி போய் பாராட்டி நாசா வீண் பறக்க வச்சுக்கணும். இந்தியா கண்டுக்கலையா? அவன் இஸ்லாமிய இல்லைங்க. உங்களுக்கு புரியுதா? இதுக்கு பிறகு ஃபாசிசம். அந்த நிலையை மாற்றணும். வேலை எல்லாருக்கும் வேலை. எப்படி வேலை கொடுத்தாச்சுமா? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. அதான் உங்க பிள்ளைங்க முதன் முதல்ல நான் கேட்ட சின்ன காலமாடு மயிலப்பட்டன் திறந்தாங்க, தேசிய பறவைட்டாங்க. சரி, அப்ப பிஜேபிக்கு தேசிய மலரை கொடுத்தவங்க கேட்டேன், பதில் இல்லை. இப்ப ஒரு வழக்கு போட போறேன், தேசிய பறவை மயிலை எனக்கு சின்னமா கொடு. முடியாது. அப்படின்னா தேசிய பறவை சின்னத்துல வீடு, தேசிய மலரை வீடு. மறுபடியும் எனக்கு காலமான கொடுங்க, காலயங்களின் குழந்தையும் உலக எங்களுடைய நண்பன் கொடுங்க, உயிருள்ள எதையும் தரவில்லைங்க. ஆனா இப்ப விவசாய கொடுத்துருங்க. ஏன் எந்த விவசாயம் உயிரோட இல்லை? முடிவு ஏன் எங்களுக்கு சின்னமா இருக்கு? உசுர கொடுத்தாலும் விவசாயிகளை காப்பாத்திடுவாங்க. இவன் அன்பிற்குரிய மக்கள் அறிவார்ந்த எனது தமிழ் சொந்தங்கள் என்னது? எப்படிப்பட்ட செயல்கள், எப்படிப்பட்ட அரசியல் இது? உள்ள மாவட்டத்தில் இருந்த தாக்குதல்ல இறந்து போன எல்லாரும் எல்லாராலும் வீட்டுக்கும் போன இந்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் அதே வீரர்களின் ஒருவன், இஸ்லாமிய ஒரு வீரர் இறந்துதான். இந்த நாட்டுக்காக, தன் சொந்த நாட்டுக்காக உயிரை கொடுத்துதான். தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வந்து பூத கண்ணாடி வைத்து பார்த்தாலும் எங்கள் ஆட்சியில் குறை கூற முடியாது என்கிறார். அதை எப்படி நான் பாக்குறீங்க நீங்க? பூத கண்ணாடி தேவையில்லை. சாதாரணமா பார்த்தாலே குறைகள் நிறைய தெரியுது. இல்ல, அது என்ன பேசுறதுக்கு?